ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் செஸ் வாசம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நார்வே செஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல மெக்னஸ் கால்சனுக்கும் பிரெக்னானந்தாக்கும் நடந்த ஒன் ஆஃப் த ஆர்ம கேம் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே எக்ஸைட்டிங்கான கேமு ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்கள் வாங்க நம்ம இப்போ இமீடியட்டா வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் யார் சஸ்கிரைப் பண்ணலாம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுல மெக்னஸ் கால்சன் வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு டென் மினிட்ஸ் கிடைக்கும் அண்ட் பிரெக்னந்தா பார்த்தீங்கன்னா பிளாக் பீஸஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு செவன் மினிட்ஸ் கிடைக்கும் ஸோ பிரகுக்கு வந்து ட்ராப் ஆனாலே போதும் மெக்னஸ் வந்து மஸ்ட் வின் சுச்சுவேஷன் இந்த இடத்துல கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம் மெக்னஸ் வந்து டி ஸ்டார்ட் பண்றாரு இப்ப நைட் எஃப் சிக்ஸ் பிஷப் எஃப் பிளே பண்றாரு இப்ப வந்து டி பை புஷ் பண்றாரு பிரக் இப்ப பிஷப் எஃப் சி ஃபோர் இந்த இடத்துல சி ஃபோர் பிளே பண்ணி சென்டர் பானை சேலஞ்ச் பண்றாரு இப்ப இ சிக்ஸ் பிளே பண்றாரு வந்து குயின்ஸ் பான் ஓப்பனிங்லயே பாத்தீங்கன்னா லண்டன் சிஸ்டம் சொல்லுவாங்க இப்ப நைட் சி த்ரீ பிஷப் டி சிக்ஸ் இந்த இடத்துல பிஷப்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது பிஷப் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா குயின் பி த்ரீ பிளே பண்றாரு கால்சன் சோ குயின் பி த்ரீ பிளே பண்ணி இந்த பி செவன் பானை வந்து அட்டாக் பண்ணுறாரு பி சிக்ஸ் பிளே பண்ணி அதை டிஃபெண்ட் பண்ணிக்கிறாரு பட் இந்த இடத்துல பி சிக்ஸ் பிளே பண்ணுறது மூலமாக என்ன ஒரு சின்ன விஷயம்னா நம்ம எப்பவுமே பிஷப் வந்து இங்கே ஃபேன் கெட்டு இந்த பொசிஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும் பட் பிஷப் வந்து இங்கே கொஞ்சம் வெளியில் இருக்கிறாரு இப்போ நைட் எஃப் த்ரீ புஷ் பண்ணுறாரு கால்சன் ஸோ கால்சன் வந்து கிங் சைடில் இருக்கிற பீசஸ் வந்து இப்போ டெவலப் பண்ணுறாரு இப்போ கேசல் பண்ணிக்கிறாரு ப்ரக் இந்த இடத்துல பிஷப் இ டூ ஸோ கால்சன் வந்து அவருடைய கிங்கையும் இப்போ கேசல் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டாரு இப்போ சி ஃபோர் பான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது டி டெக் சி ஃபோர் குயின் டெக் சி ஃபோர் இந்த இடத்துல சிம்பிளாக ஏ சிக்ஸ் புஷ் பண்ணிக்கிறார் ஸோ ஏ சிக்ஸ்க்கு அப்புறமா இந்த இடத்துல கால்சனும் கேசல் பண்ணிக்கிறாரு இப்போ நைட் பி டி செவன் ஸோ இப்போ ப்ரெக் பாத்தீங்கன்னா அவருடைய எல்லா ஃபீஸுமே டெவலப் பண்ணி அவர் வந்து ரூக்ஸையும் கனெக்ட் பண்ணிட்டாரு அண்ட் கால்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவருடைய எல்லா பீஸையும் டெவலப் பண்ணி அவருடைய ரூக்ஸையும் கனெக்ட் பண்ணிட்டாரு ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பொஷன் வந்து ஒரு ட்ராய்சான பொஷ்ஷன் தான் ஒயிட் ஒரு சின்ன எஜ் இருக்கு பட் இருந்தாலும் பிளாக்கால இது வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு பொஷன் தான் இந்த இடத்துல ரூக் எஃப் டி ஒன் பிளே பண்றாரு இப்ப பி ஃபைவ் இப்ப குயின் கட்டாக்குன்றதுனால குயின் வந்து பி த்ரீ வந்துரு இப்ப திருப்பி சி பை பிளே பண்றாரு இந்த இடத்துல பிரெக் பாத்தீங்கன்னா அவருடைய பான்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அக்ரஸிவா புஷ் பண்ணிட்டு இருக்காரு சோ இந்த இடத்துல நம்ம என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் இப்ப டி டெக் சி ஃபைவ் குயின் டெக் சி ஃபைவ் இப்ப சிம்பிளா இன்னொரு நைட் வந்து கேம் குள்ள வராரு நைட் டி ஃபோர் சென்டர் ஆஃப் த போர்டுக்கு வராரு இப்ப பிஷப் ஜி சிக்ஸ் பிளே பண்றாரு ஸோ இந்த பிஷப் வந்து டேக் பண்றதுக்கு த்ரெட்டன் பண்றாரு பட் இந்த பிஷப்பை நீங்க டேக் பண்ணிட்டீங்கன்னா பிளாக் ஓடியே பான்ஸ் வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடும் ஸோ இந்த ஒரு ரீசனால பிஷப் வந்து பேக்வர்ட் கொண்டு போய்க்கிறாரு இப்ப பிஷப் எஃப் த்ரீ ரூட் ஏ செவன் ஸோ இந்த பிஷப் எஃப் த்ரீ மூலமா டேரக்டாவே இந்த ரூக்கை வந்து கால்சன் வந்து அட்டாக் பண்றாரு ஸோ ரூக் வந்து ஏ செவன் வந்துட்டாரு இப்ப இன்னொரு ரூக் வந்து சி ஒனுக்கு வராரு கால்சனுடைய ரூக்கு இப்ப வந்து குயின் ஜி ஃபைவ் சோ இந்த இடத்துல ப்ரெக்டைய பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கால்சனுடைய கிங் சைடு நோக்கி போயிட்டு இருக்காரு பட் இருந்தாலுமே கால்சனுக்கு வந்து ரொம்பவே ஒரு சால்டான டிஃபென்ஸ் இருக்கு இப்ப நைட் சி சிக்ஸ் நைட் இ ஃபைவ் இந்த இடத்துல கண்டிப்பா கால்ஸ்னால இந்த ரூக்க வந்து டேக் பண்ண முடியாது அப்படி டேக் பண்ணிட்டாருன்னா பிரகுக்கு வந்து இந்த இடத்துல நைட் எக்ஸ் பிஷப் அந்த அவைலபிளா இருக்கு உங்களால இந்த நைட்டை ரீகேப்சர் பண்ண முடியாது ஏன்னா குயின் வந்து இந்த பானை பின் பண்ணிட்டு இருக்காரு இப்ப கிங்குக்கு செக்னால கிங்க தான் மூவ் ஆகணும் கிங் எச் ஒ மூவ் பண்ணீங்கன்னா சிம்பிளா இன்னொரு நைட் கேம் குள்ள வருவாரு இப்ப நீங்க இந்த நைட் நம்ம டேக் பண்ணிக்கலாமே டேக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல நைட் எக்ஸ் எப்படி பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக் குயின் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஃபைல சூப்பர் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் இந்த கார்னர்ல கிங் செக்மெண்ட் ஆட்டாரு ஸோ இந்த ஒரு ரீசனால இப்பயும் உங்களால் இந்த நைட்டை டேக் பண்ண முடியாது நீங்க ரூக் எஃப் ஒன் பிளே பண்ணி இந்த எஃப் டூ ஸ்கொயரை வந்து கார்ட் தான் பண்ண முடியும் இந்த இடத்துல சிம்பிளா நம்ம வந்து நைட் எஃப்டெக்ஸ் எச் டூ பிளே பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துலருந்து பிளாக் உடைய பொஷன் வந்து ரொம்பவே டாமினேட்டிங்காக இருக்கு ஸோ இந்த ஒரு ரீசனால ஒயிட்டாலும் இந்த ஒரு ரூக்கை டேக் பண்ண முடியாது ஏன்னா நைட் எக்ஸ் பிஷப் வந்து அவைலபிளாக இருக்கு ஸோ இப்போ வந்து நைட் எக்ஸ் நைட் பிளே பண்ணுறாரு கால்சன் ஸோ நைட் எக்ஸ் நைட் பிளே பண்ணதுமே இந்த இடத்துல குயின் டெக்ஸ் நைட்டு இப்போ சிம்பிளா இந்த ஏ ஃபோர் பானை வந்து புஷ் பண்ணிக்கிறாரு கால்சன் ஸோ இந்த இடத்துல வந்து இந்த பானை வந்து டபுள் பண்றாரு இப்போ பான்டெக்ஸ் பானுக்கு அப்புறமா இப்போ பிரகுக்கு வந்து இங்கே பான்ஸ் வந்து டபுள் ஆயிடுச்சு இப்போ குயின் பி சிக்ஸ் வராது ஸோ குயின் பி சிக்ஸ் இந்த ரூக்கு வந்து ஒரு அட்டாக்கு இப்போ பிரெக் வந்து அவருடைய குயின் எடுத்துட்டு வந்து இந்த ரூக்கையும் கவர் பண்ணுறாரு ப்ளஸ் குயின் எக்ஸ்சேஞ்சும் கேட்குறாரு இந்த இடத்துல சிம்பிளாக கால்ஸ் என்ன என்ன நைட் எக்ஸ் பான் பிளே பண்ணி இந்த குயினை வந்து சேஃப் கார்ட் பண்றாரு இந்த இடத்துல குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணல ஆக்சுவலாக இந்த இடத்துல சிம்பிளாக இந்த பானை வந்து புஷ் பண்ணிக்கிறார் அவருடைய ரேங்க் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறார் பிறகு இப்போ சிம்பிளாக பிஷப்பை வந்து டூக்கு ரீரூட் பண்ணுறாரு ஸோ பிஷப்பை டூ மூலியமாக இந்த இடத்துல நம்ம இந்த பானை வந்து அட்டாக் பண்ணுறோம் இப்போ நைட் டி ஃபைவ் வராரு நைட் சென்டர் ஆஃப் த போர்டு வந்து இந்த குயினை இப்போ அட்டாக் பண்ணுறாரு இப்போ வந்து குயின் வந்து டி ஃபோர் வராரு இந்த இடத்துல குயின் எக்ஸ்சேஞ்ச் நடக்கல குயின் எக்ஸ்சேஞ்ச் நடந்துச்சுன்னா கொஞ்சம் சிம்பிளிஃபை ஆயிடும் கேமு ப்ரேக் வந்து டிராப் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு எனவே பிளாக் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டேஞ்சரஸான பொசிஷன் தான் ஏன்னா கால்சனுடைய பீசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவா தான் இருக்கு அவருடைய ரெண்டு ரூக்கெல்லாம் சென்டர்ல தான் இருக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல இப்போ குயின் டி ஃபோர்க்கு அப்புறமா இப்போ ஏ புஷ் பண்ணுறாரு இப்போ சிம்பிளாக நைட்டை வந்து சி ஃபைக்கு போட்டுறாரு இப்போ குயின் வந்து பி சிக்ஸ்க்கு வராரு இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக பிஷப் எஃப் த்ரீ பிளே பண்ணுறாரு பிஷப் த்ரீ மூலியமாக இந்த பிஷப் வந்து நைட்டையும் அட்டாக் பண்ணார் ப்ளஸ் இந்த லாங் டயங்னலையும் இந்த பிஷப்க்கு வந்து ஒரு ஆக்சஸ் இருக்கு இப்போ ரூக் பி ப்ளே பிளே பண்ணுறாரு ஸோ ரூக் பி எயிட் மூலியமாக இந்த பானுக்கு ஒரு அட்டாக் வருது இந்த இடத்துல சிம்பிளா டெக்ஸ் நைட்டு பிஷப் இப்ப சிம்பிளா இந்த பானை வந்து புஷ் பண்ணிக்கிறாரு பி டூ பானுக்கு வந்து இதை பி த்ரீக்கு புஷ் பண்ணிக்கிறாரு இப்ப ரூக் சி செவன் வராருமா இந்த இடத்துல இந்த இடத்துல கால்சன் பாத்தீங்கன்னா ஒரு பிரில்லியண்டா நம்ம பிளே பண்றாரு நைட் இ சிக்ஸ் இந்த இடத்துல வந்து முக்கியமா நம்ம வந்து இந்த ஜி ஸ்கொயர்ல வந்து செக்மிட் த்ரெட்டன் பண்றோம் உங்களால அக்செப்ட் பண்ண முடியாது அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா குயின்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும் குயின்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இந்த ரூக்க வந்து டேக் பண்ணிக்கலாம் ஃபைனலாக இந்த எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கால்சனுக்கு வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப் இருக்கும் ஸோ கால்சன் வந்து ஈஸியாக அந்த கேமை ஃபினிஷ் பண்ணிவிடுவார் ப்ளஸ் அடிஷனல் டைமும் அவர்கிட்ட இருக்கு ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேரியேஷன் குள்ள போகல இங்கே கரெக்டான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குயின் டெக்ஸ் குயின் தான் ஸோ இந்த இடத்துல தான் நம்ம குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஆகணும் ஸோ பிரெக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாரு குயின் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பிரெக் வந்து அவருடைய இந்த ரூக்ஸை வந்து டபுள் பண்ணுறாரு கால்சன் வந்து ரூக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணல அவருடைய ரூக் எடுத்துகிட்டு வந்து ஏ போடுறாரு ஸோ ஏ போட்டு இந்த பானை வந்து டார்கெட் பண்ணுறாரு

ரூக் சீஃபை மூலிமா ரூக் வந்து அழகா இந்த பானையும் இந்த பானையும் பார்த்தீங்கன்னா சேஃப் பண்ணிட்டு இருக்காரு இந்த இடத்துல கிங் வந்து இப்போ எஃப்டு வரார் ஸோ கால்சனுடைய கிங் வந்து இப்போ ஆக்டிவ் பண்ணிட்டு இருக்காரு பிரெக்குடைய ரூக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லி இப்போ பிரெக் வந்து எச் புஷ் பண்ணுறாரு இப்போ கிங் இ ஒன் ஜி சிம்பிளா கிங் வந்து டி டூ வராரு ஸோ கால்சன் அவருடைய கிங் எடுத்து வந்து பிஷப் அட்டாக் பண்ணுறாரு ஸோ பிஷப் வந்து பேக்வர்ட் போறாரு பிஷப் எஃப் இப்போ ரூக் இந்த இடத்துல ரூக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது ரூக் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல சிம்பிளா ரெண்டு பேருக்கும் ஒரு மைனர் பீஸ் இருக்கு பிஷப் டி செவன்க்கு அப்புறமா இப்போ கிங் பி இப்போ கிங் எஃப் இந்த இடத்துல கிங் வந்து சி த்ரீக்கு வராது கிங் செவன் இப்ப நைட்ட வந்து ரீமென்யூட் பண்றார் நைன்டி த்ரீ கிங் டி சிக்ஸ் இந்த இடத்துல கிங் டி ஃபோர் ஏ ஃபோர் சோ இந்த இடத்துல பான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது பாண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அந்த அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆளுக்கு நாலு பான் பிளஸ் ஆளுக்கு வந்து ஒரு மைனர் பீஸ் இருக்கு இப்போ பிளாக்குக்கு பார்த்தீங்கன்னா சென்டரில் இந்த பான் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குதுன்னு சொல்லியாகணும் ஏன்னா ஒயிட்டுக்கு இருக்கிற எல்லா பான்ஸுமே பார்த்திங்கன்னா கனெக்டட் பான்ஸ் தான் பட் பிளாக்குக்கு இங்கே ஒரு ஐசோலேட்டட் பான் இருக்கிறதுனால இந்த பான் கொஞ்சம் வீக்காக இருக்குது இந்த இடத்துல நைட் எடுத்துகிட்டு வந்து இந்த பானை வந்து அட்டாக் பண்ணுறாரு ஸோ பிஷப் எடுத்துகிட்டு வந்து இந்த பானை வந்து ப்ரெகுக்கு கார்ட் பண்ணுறாரு இந்த இடத்துல சிம்பிளாக இப்போ எச் ஓர் புஷ் பண்ணுறாரு இந்த இடத்துல இந்த பான்ஸ் எல்லாம் புஷ் பண்ண விடாம கால்சில வந்து தடுக்கிறாரு இப்ப பிஷப் ஏ டூ இப்ப சிம்பிளா இன்னொரு பானையும் புஷ் பண்றாரு இந்த இடத்துல பான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்ப ஒயிட்டுக்கும் இங்க ஒரு ஐசோலேட்டட் பான் இருக்கு பட் இந்த ஐசோலேட்டட் பானோட பிளாக் உடைய ஐசோலேட்டட் பான் தான் இந்த இடத்துல வீக்கா இருக்கு ஏன்னா உடைய கிங் வந்து இங்க பக்கத்துல இருக்கிறாரு பிளஸ் நைட்டும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு இந்த பான் வந்து இப்ப டார்க் ஸ்கொயர்ல இருக்கிறாரு லைட் ஸ்கொயர் பிஷப் தான் பிளாக்கு இருக்கு ஸோ நீங்க ஓவராலா பாத்தீங்கன்னா பிளாக் உடைய இந்த பான் தான் இந்த இடத்துல வீக்கா இருக்கு ஓகேங்களா இப்படிதான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பொஷனை வந்து அனலைஸ் பண்ணுவோம் இதே பிளாக்குக்கு வந்து டார்ட் ஸ்கொயர் பிஷப் இருந்துச்சுன்னா நம்ம வந்து மேபி இந்த பொசிஷன் வந்து ஓரளவுக்கு ரெண்டு பான்ஸுமே வந்து வீக்காக இருக்குன்னு சொல்லலாம் இப்போ இந்த இடம் தான் த்ரில்லிங்கான இடம் இந்த இடத்துல ப்ரெக் வந்து கிங் இ செவன் பிளே பண்ணுறாரு நீங்கள் நினைக்கலாம் என்னடா இந்த பானை வந்து விட்டுட்டு அப்படியே கிங்கை வந்து இ செவனுக்கு கொண்டு போகிறாருன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் கிங் இ செவன் பிளே பண்ணி ஆகணும் ஏன்னா கிங் வந்து இந்த இடத்துல இங்கே பானை வந்து புஷ் பண்ண விடாமல் ஒயிட்டோடைய பானை டிஃபன் பண்ணுறதுக்கு பிளாக் உடைய கிங் இங்கே வர வேண்டியது அவசியம் சப்போஸ் இந்த இடத்துல கிங் இ செவன் பிளே பண்ணாம இந்த பானே டிஃபன் பண்ணிக்கிட்டு கிங் இங்கேயே இருந்தாருன்னு வச்சுக்கோங்களா நம்ம இங்க எச் புஷ் பண்ணிக்கலாம் இந்த பான் பாசர் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கிறாரு சோ நீங்க இந்த பானை டேக் பண்ணிதான் ஆகணும் எக்ஸேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பான் வந்து ரொம்பவே சுலபமா பாஸ் ஆயிடுவாரு பட் நீங்க உங்களுடைய பிஷப்பை இங்க போட்டு இந்த டயங்கல் கட் பண்ணணும்னு நினைச்சா கூட நம்ம சிம்பிளா இந்த இடத்துல நைட் டி த்ரீ பிளே பண்ணலாம் இப்ப திருப்பி பிஷப் சீட்டு வராருன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இப்ப இந்த புஷ் பண்ணிக்கலாம் இப்ப திருப்பி பார்த்தீங்கன்னா பிஷப் டேக்ஸ் நைட்டு இப்ப நீங்க இந்த பிஷப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா கூட நீங்க அழகா இந்த பானை வந்து பாசர் பானை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பானை பாசர் பானை கன்வெர்ட் பண்ணா கண்டிப்பா பிளாக் கால தப்பிக்கவே முடியாது ஸோ இந்த ஒரு ரீசனால கண்டிப்பா கிங் வந்து ஈ செவன் போயிட்டு இந்த பான்ஸ் எல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு போறாரு பட் இந்த டைம்ல வந்து இந்த பானை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறாரு ஸோ இந்த பானை விட்டுடுறாரு இந்த பானை வந்து கால்ஸ் டேக் பண்ணிக்கிறாரு இந்த இடத்துல இப்ப கிங் வந்து இ சிக்ஸ் வராரு கிங் இ சிக்ஸ் வந்ததுக்கப்புறமா இந்த சென்ட்ரு பானா வந்து கால்சன் புஷ் பண்ணுறாரு இப்போ பிஷப் பி த்ரீ வராரு இப்போ சிம்பிளாக நைட் எஃப்ஓர்ட் செக் வருது கிங் வந்து எஃப் சிக்ஸ் வராரு இப்போ இன்னொரு செக் வருது கிங் ஜி செவன் வராரு இப்போ திருப்பி கிங் வந்து இ ஃபைவ் வராரு ஸோ ஒயிட்ய பீசஸ்லாம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக சென்ட்ரு நோக்கி வந்துட்டு இருக்காங்க பிளாக்குக்கு இருக்கிற சென்ட்ரு ஸ்பேஸை எடுத்துக்கிட்டு ஒயிட் வந்து சென்டரில் ஃபுல்லாக இப்போ டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க பிளாக் உடைய கிங்லாம் பாருங்க கொஞ்சம் ஓரமாக தான் இருக்கிறாங்க இந்த இடத்துல இப்போ பிஷப் சி டூ பிளே பண்ணுறாரு பிஷப் சீட்டுக்கு அப்புறமா இப்ப நைட் வந்து டிஃபை வராரு சோ நைட் டிஃபை ஃபைவ் நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா நைட்டை தூக்கிட்டு போயிட்டு நம்ம சிக்ஸில் போட்டு இந்த பானை சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா இந்த பான் தான் வந்து நெக்ஸ்ட் ப்ரொமோட் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கிறார் ஸோ இந்த பானை வந்து கிங்கை வச்சே நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது ஏன்னா கிங்குக்கு வந்து ஆக்டிவான பிளே தேவை நைட்டை எஃப் சிக்ஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு கிங்கை வந்து ஆக்டிவா சென்டரில் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம சென்டர் பானை புஷ் ஆரம்பிக்கலாம் இப்ப பிஷப் டி த்ரீ இந்த இடத்துல நைட் சிக்ஸ் பிளே பண்ணுறதுக்கு முன்னாடி கிங்கை வந்து எஃபைட்டில் போடுறது ரொம்ப பெட்டர் பிளாக்கு பட் இந்த இடத்துல ப்ரெக் வந்து பிஷப்பை டி த்ரீல போட்டுட்டாரு ஸோ பிஷப்பை டி த்ரீல போட்டதுமே இப்போ நைட் வந்து எஃப்சிக்ஸ் வந்துட்டார் ஸோ நைட் எஃப்சிக்ஸ் வந்ததுமே இப்போ பாருங்கள் சென்டரில் ஒயிட்டுக்கு நல்ல பிளே கிடச்சிருக்கும் சப்போஸ் இந்த இடத்துல வந்து பிஷப் எடுத்து வந்து டி த்ரீல போடுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கிங் எஃப் எயிட் பிளாக் ப்ளே பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல ப்ரெக் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இப்போ என்ன தான் நீங்கள் நைட் எஃப்சிக்ஸ் ப்ளே பண்ணாலுமே கிங்கால வந்து இ செவன் வர முடியும் ஸோ இங்கே கிங் வந்து கொஞ்சம் நல்ல ஃபைட் தரலாம் இந்த போர்டில் ஃப்ரண்ட்ல இருந்துட்டு இந்த பாசர் பானுக்கு நல்ல ஃபைட் தரலாம் பட் இந்த ஒரு பொசிஷன்ல ப்ரெக் வந்து அதை தவறிட்டார் அவருடைய பிஷப்பை மூவ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ சிம்பிளாக நைட் எடுத்துகிட்டு வந்து எஃப்சிக்ஸில் போட்டுட்டாரு இப்போ நீங்கள் கிங் எஃப்எட் கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த கிங் வந்து இங்கே வரதுக்குள்ள நம்மளுடைய கிங் எடுத்துகிட்டு வந்து அழகாக இந்த டி சிக்ஸ் ஸ்கொயரில் போட்டுக்கலாம் கிங்கால இப்போ இ செவன் வர முடியாது பாருங்க ஸோ கிங்குடைய ஸ்பேஸை நம்ம அடைச்சாச்சு பிளஸ் கிங்கால இங்கே இஏய்ட்டுக்கும் வர முடியாது இந்த நைட்டு வந்து இஎட் ஸ்கொயரை வந்து ஃபுல்லாக கவர் இருக்காரு ஸோ இந்த பானை வந்து இந்த நைட்டும் சூப்பராக கவர் இருக்காரு நம்ம இந்த பானையும் பாஸ்வர்ட் பானை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒரு ரீசனில் தான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நைட் எஃப் சிக்ஸ் வந்து பவர்ஃபுல்லானோமோ இப்போ கிங் வந்து எஃப் எயிட் வராரு இப்போ அழகாக இந்த டி சிக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கிட்டு இந்த இ செவன் ஸ்கொயரை வந்து பிளாக் பண்ணிட்டார் கால்சன் இந்த இடத்துல இப்போ பிஷப் வந்து பேக்வர்ட் வராரு இப்போ கிங் வந்து டி செவன் வராரு இப்போ பிஷப் சி டூ இப்போ சிம்பிளாக கிங் வந்து டி எட் வந்துடுறாரு இப்போ பிஷப் வந்து மாறி மாறி இங்கேயே போயிட்டு இருக்காரு இப்போ நைட் மூலியமாக ஒரு செக் வருது இப்போ கிங் ஜி செவன் இப்போ ஃபைனலாக இந்த பானை வந்து புஷ் பண்ணுறாரு செக் கொடுத்ததுக்கப்புறமா பானை புஷ் பண்ணுறாரு இப்போ பிஷப் எஃப்ஐ வராரு இப்போ கிங் இ செவன் இப்போ நீங்கள் இந்த நைட்டெல்லாம் டேக் பண்ண முடியாது டேக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா இந்த இடத்துல பிளாக்குக்கு தான் பார்த்தீங்கன்னா பேராபத்து இப்போ நீங்கள் என்ன தான் கிங் இங்கே கொண்டு வந்தாலுமே இ சிக்ஸ் பிளே பண்ணிக்கலாம் இப்போ பான் தான் பிளே பண்ணியாகணும் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு பானை வச்சு ரொம்பவே அழகாக ஒயிட் கேமை ஃபினிஷ் பண்ணிடலாம் ஸோ இந்த ஒரு ரீசனெல்லாம் இப்போ பிளாக் அவருடைய பிஷப்பை பேக்வோர்டே கொண்டு போகிறாரு இப்போ நைட் வந்து சிஃபே வராரு பிஷப் சி டூ திருப்பி நைட் வந்து பி செவன் வராரு ஸோ கால்சன் பார்த்தீங்கன்னா அவருடைய நைட்டை வந்து ரொம்ப அழகாக இப்போ ரீமென்யூர் பண்ணிட்டுருக்காரு அவர் ஃபைனலாக இந்த ஸ்கொயருக்கு கொண்டு வந்து இந்த பானை வந்து டேக் பண்ணுறது அவருடைய மோட்டிவ் இந்த இடத்துல பிஷப் பி ஒன் இப்போ நைட் வந்து டி சிக்ஸ் வராரு இப்போ பிஷப் எடுத்துகிட்டு வந்து ஏ டூவில் போட்டு இந்த பானை வந்து கார்ட் பண்ணுறாரு பட் இருந்தாலும் கால்சன் இந்த இடத்துல பானை டேக் பண்ணிக்கிறாரு இப்போ இந்த நைட்டை வந்து டேக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரு சூப்பரான மூவ் பிளே பண்ணுறாரு பானை வச்சு பிஷப்பை கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணுறாரு பிஷப் பாருங்க வெளியில் போறதுக்கு எங்கேயுமே இடம் கிடையாது ஸோ இந்த பானையும் நீங்கள் டேக் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா பானை வச்சு ஒயிட் கேமை ஃபினிஷ் பண்ணலாம் ஸோ இந்த ஒரு ரீசனால இப்போ ப்ரெக் வந்து பேக்வர்ட் போறாரு அவருடைய பிஷப்பை வச்சு இப்போ கிங் வந்து ஒதுங்கிக்கிறாரு கிங் டி செவன் இப்போ இந்த பானை வந்து நெக்ஸ்ட் அழகாக கால்சனை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பானை ப்ரொமோட் பண்ணுறதை கண்டிப்பா பிளாக் கலர் தடுக்க முடியாது சப்போஸ் இந்த பானை நீங்க தடுத்தாலும் உங்களுடைய பிஷப்பை நீங்க விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் கால்சனுடைய எக்ஸ்ட்ரா பானை வச்சு கால்சனை வந்து கேமையும் ஃபினிஷ் பண்ணிடலாம் ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கொஷன்லேருந்து இந்த ஒரு ரீசனால ப்ரெக் வந்து கேமையே வந்து டிசைன் பண்ணிட்டாரு ஸோ ரொம்பவே ஒரு எக்ஸ்ட்ரானரியான பர்ஃபார்மன்ஸ் சொல்லி அவங்களோட ரெண்டு பேர்கிட்ட இருந்தோம் ஸோ என்னதான் கம்மியான டைம் இருந்தாலுமே பிரக் வந்து ஒரு நல்ல ஃபைட் கொடுத்தாரு ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கேமை பத்தின உங்களுடைய கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க நான் இதோட இந்த வீடியோ நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ